இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. உலகெங்கிலும் வாழும் இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி. முழுமுதற் கடவுள் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இதன் வரலாறு என்ன என்று பார்க்கலாமா? புராண கதை. சிவபெருமானின் பக்தனான கஜமுகாசுரன் என்பவன் வரம் பல பெற்றமையால் இருமாப்பு கொண்டு தேவர்களை பல வழிகளிலும் துன்புறுத்தி வந்தான். அவன் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி வரம் பெற்றிருந்ததால் தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினர். எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார். விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் கடும் போர் நடந்தது. முடிவில் விநாயகர் பெருமான் தனது தந்தங்களில் ஒன்றை ஒடித்து அவனை அழிக்க ஏவினார். அசுரனோ மூஞ்சுராய் வந்து எதிர்த்து நின்றான். விநாயகப் பெருமான் அவனை சம்ஹாரம் செய்தார். பின்னர் அவர் மூஞ்சுரை தனது வாகனமாக்கிக் கொண்டு அருளினார். இதன் மூலம் அனைவரும் சுபிட்சம் பெற்றனர். அன்று முதல் ஆவணி மாத சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் விநாயகரை வழிபட்டால் தீராத வினைகள் தீரும், பாக்கியங்கள் கிடைக்கும் மற்றும் சகலமும் கைகூடும் என்பது ஐதீகம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு வாய்ஸ் ஆஃப் ஹாரிஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.